Hi friends, welcome back to our channel. நம்ம கண் பார்வை சம்பந்தமா எத்தனையோ ரெமடி இருந்தாலும் இந்த செடி நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நமக்கு கூர்மையான கண் பார்வை கிடைக்கிறதுக்கு இந்த செடி ரொம்ப உபயோகப்படுது. அந்த செடி என்னது, அதனால என்ன இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த துத்தி செடிக்கு அதிபாலா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த துத்தி செடிய நம்ம வயக்காட்டு ஓரங்கள்ல நம்ம வீட்டுக்கு சுத்தி இருக்கிறத நம்ம பாத்திருப்போம். இந்த செடியில இருக்க பூக்களை பாக்குறப்போ மஞ்சள் கலர்ல சூப்பரா இருக்குது. இந்த செடியோட காய வச்சு நம்ம தலை சீவுறதுக்கும் பயன்படுத்தியிருப்போம். இந்த செடியில இருக்கிற சத்துக்கள் வேற எந்த செடியிலயுமே இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுங்களா? சிறுநீர் கற்களால உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா டெய்லி ஒரு கிளாஸ் அளவுக்கு துத்தி இலை கசாயத்தை குடிச்சாலே போதும். நிறைய ஆயுர்வேத மருந்துகள் இந்த இலைய வச்சுதான் தயாரிக்கிறாங்க. கீழ்வாதம், மூட்டுவாதம், முழங்கால் வலி இருக்கிறவங்க கொஞ்சமா துத்தி இலையை எடுத்துக்கிட்டு அதை நைஸா பேஸ்டா பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு பேஸ்டா எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆற வச்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய உங்களுக்கு வலிகள் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்க. இப்படி பண்றப்போ முழங்கால் வலி, மூட்டு வலி குறையுது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட கண் பார்வைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படின்னு நான் வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் ஸ்கின்ல வீக்கம் கட்டிகள் இருக்குதோ அவங்க எல்லாருமே கொஞ்சமா துத்தி இலையை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு வேக வச்சு அந்த இலையை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல கட்டிகள் இருக்குதோ அந்த இடத்துல வச்சு ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டிட்டு நைட்டு படுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்றப்போ உங்க ஸ்கின்ல இருக்கிற கட்டிகள், வீக்கம் எல்லாமே மறையும். உங்க ஸ்கின்ல புண்ணோ இல்ல ஆறாத காயமோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு துத்தி இலை எடுத்துக்கிட்டு அதை பேஸ்டா பண்ணி அதோட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. நாளடைவுல அந்த புண் இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போகும். உங்களுக்கு சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்ததுன்னா நாலஞ்சு துத்தி இலையை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து ஒரு பத்து நாட்களுக்கு தொடர்ந்து குடிங்க. இந்த சிறுநீரக கற்கள் சின்ன சின்ன கற்களா மாறி உங்க சிறுநீர் வழியா ஈஸியா வெளியில வந்துடும். இந்த ட்ரிங்க இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமா குடிக்கலாம். உங்களுக்கு வாய் துர்நாற்றம், ஈர்கள்ல வீக்கம், ஈர்கள்ல இருந்து ரத்தம் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நாலஞ்சு துத்தி இலையை எடுத்து அதை சாரா எடுத்துக்கோங்க. அந்த சாரை வச்சு உங்க பற்கள்ல நல்லா கொப்பளிச்சீங்கன்னா தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு மட்டும் இந்த ரெமடியை ஃபாலோ பண்றப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆண்மை குறைபாடு, விந்தணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிறவங்க ஒரு கிளாஸ் பால்ல நாலஞ்சு துத்தி இலைய போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டி அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பனக்கற்கண்டு சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வர்றப்போ இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையே இருக்காது. பெண்கள் ஈஸியா கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த காலத்துல பத்துல குறைஞ்சது மூணு பேருக்காவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா கண் எரிச்சல் இருக்கும், கொஞ்சம் பேருக்கு கண் பார்வையில குறைபாடு இருக்கும், கொஞ்சம் பேருக்கு அவங்க கண்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அப்படியே சொச்சுக்கா தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க கண் பாக்குறதுக்கு எப்பயுமே சிகப்பா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த துத்தி இலை ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரச்சனை பெரும்பாலும் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைய இருக்குது. இந்த கண் குறைபாடு பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல விட்டமின் இ டெபிஷியன்சி, அதாவது விட்டமின் இ பற்றாக்குறை தான் இதுக்கு காரணம். இந்த மாதிரி கண் குறைபாடு பிரச்சனை இருக்கிறவங்க நாலஞ்சு துத்தி இலையை எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கஷாயமா காய்ச்சினதுக்கு அப்புறமா இது கொஞ்சமா சூடு தண்ணி இல்லையா, இது சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கண்களை மூடி ஒரு காட்டன் பாலை வச்சு நல்லா ஒத்தி எடுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து பத்து தடவை தாராளமா பண்ணலாம். இது நம்ம கண்களுக்கு குளிர்ச்சிய கொடுக்குது. அதோட இந்த துத்தி இலை இருக்கும் இல்லையா, ரெண்டே ரெண்டு துத்தி இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்க வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு ரெமடியையுமே தொடர்ந்து 20 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க.
குறிப்பா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே மொபைல் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பார்க்காம காலையில இயற்கை அழகுல அதாவது பச்சை பசேல்னு நம்ம பாக்குறப்போ நம்ம கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சமா இதோட ஐ எக்ஸசைஸ் சேர்த்து பண்ணுங்க. உங்க கருவிழிகளை வந்து நல்லா லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லயுமே மூவ்மெண்ட் கொடுக்குறப்போ நமக்கு கண் பார்வை பிரச்சனை எப்பயுமே வராது. இந்த எக்ஸசைஸ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5-10 தடவை தாராளமா பண்ணலாம். இந்த மாதிரி துத்தி இலைய மென்னு சாப்பிடுறப்போ காலையில வெறும் வயித்துல சாப்பிடுங்க. உண்மையிலேயே இந்த எக்ஸசைஸோட இந்த ரெமடியையும் சேர்த்து தொடர்ந்து 20 நாட்களுக்கு ஃபாலோ பண்றப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த துத்தி இலையோட பெனிஃபிட்ஸ்? இது கண்ணுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் ரெமடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.